குருவாயூர் பரிசன்னதியை தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பில் தமிழகத்தில் திருச்சியில் வந்து இந்த மாதிரி ஆலயம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மகாபெரியவா அமர்ந்திருந்த அந்த மரத்தை வந்து ஒரு சிறிய குடியல் மாதிரி அமைத்து இங்கே வந்து வழிபாடானது செய்யப்படுது. வாங்க மகாபெரியவால் வந்து இந்த ஆலயத்தில் அமர்ந்திருந்த பகுதியை தரிசனம் பண்ணலாம். இந்த மாமரத்துக்கு கீழே தான் மகாபெரியவால் வந்து இந்த முத்தரசநல்லூர் வந்து அமர்ந்திருந்தார். அந்த இடத்துலையே வந்து மகாபெரியவாளுக்குன்னு வைகாசி மாதம் வந்த அனுசு நட்சத்திரத்தில் வந்து ஒரு ஆலயமானது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. அந்த சிலா விக்கிரகத்துக்கு பின்னாடி பாருங்கள், மகாபெரியவாள் வந்து அந்த காலத்தில் தேச சஞ்சாரம் வரும்பொழுது அந்த மாமரத்துக்கு கீழே அமர்ந்த அந்த புகைப்படம் வந்து வைத்திருக்காங்க. மகாபெரியவாளை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்து திருச்சியிலேயே வந்து ஒரு குருவாயூரப்பர் ஆலயம் வந்து காணப்படுது. எல்லோரும் வந்து குருவாயூரப்பரை தரிசனம் பண்ணோம் அப்படின்னா கேரளாவுக்கு சென்று அங்கே அருள்பாலிக்கக்கூடிய குருவாயூரப்பரை வந்து தரிசனம் பண்ணுவீங்க. தமிழகத்தில் முதல் முறையாக திருச்சியில் வந்து கேரளாவில் எப்படி குருவாயூரப்பர் ஆலயம் காணப்படுமோ அதே அமைப்பில் திருச்சியில் வந்து குருவாயூரப்பர் கோயில் வந்து காணப்படுது. அந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, திருச்சியிலிருந்து கரூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 7 கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா முத்தரசநல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் வரும். அந்த கிராமத்தில் தான் வந்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய குருவாயூரப்பர் ஆலயம் வந்து காணப்படுது. கேரளாவில் திருச்சூர் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பர் ஆலயம் எப்படி காணப்படுமோ அதே அமைப்பில் தமிழகத்தில் முதல் முறையாக திருச்சியில் வந்து இந்த ஆலயமானது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயம் எப்போல்லாம் வந்து திறந்திருக்கும், இந்த ஆலயத்தோட அந்த ட்ரெஸ் கோடெல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க. காலையில் 5:30 மணிலேருந்து காலை 10 மணி வரைக்கும் இந்த ஆலயம் திறந்திருக்கும். மாலையில் 5:30 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் இந்த ஆலயம் திறந்திருக்கும். மேலும் வந்து இந்த ஆலயத்தில் வந்து மகாபெரியவா அதே மாதிரி சீரடி சாய்பாபா பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஆலயத்தில் வந்து சன்னதி வந்து காணப்படுது. மகாபெரியவா சொப்பனத்தில் வந்து கூறியதற்கு எனக்கு இந்த ஆலயத்தில் வந்து குருவாயூர்பரோட சன்னதி வந்து அமைக்கப்பட்டிருக்கு. நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளே சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நாங்கள் இது மாதிரி நிறையா ஆலயம் சம்மந்தமான பதிவுகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போடுற இந்த மாதிரி கோயில் சம்மந்தமான வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். எங்கள் சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த தலத்துக்கு சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய குருவாயூரப்பரை வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம். ஸ்ரீ சக்தி சங்கர நந்தவனம் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி வந்து அழைக்கப்படுது. காஞ்சி மகாபெரியவா தேசம் விஜயம் செய்த பொழுது தான் வந்து விரும்பி அமர்ந்த பகுதியாக இந்த முத்தரசநல்லூர் வந்து காணப்படுது. மகாபெரியவா சொப்பனத்தில் கூறியதற்கெனங்க இந்த ஆலயம் வந்து எழுப்பப்பட்டிருக்கு. பாருங்கள், கேரளாவில் வந்து குருவாயூரப்பர் சன்னதி எப்படி இருக்குமோ அதே மாதிரி அமைப்பில் திருச்சியில் வந்து இந்த குருவாயூரப்பர் சன்னதி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. கேரளா சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய குருவாயூரப்பரை தரிசனம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த குருவாயூரப்பரை தரிசனம் செய்தால் கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அதே பலனை வழங்கக்கூடிய ஆலயமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. தமிழகத்திலேயே முதல் முறையாக குருவாயூரப்பருக்குன்னு இந்த ஆலயம் வந்து எழுப்பப்பட்டிருக்கு. அதுவும் வந்து நம்ம திருச்சியில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. ஸ்ரீரங்கம் வந்து ரங்கநாதரை வந்து தரிசனம் செய்ய வரவங்க தவறாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த குருவாயூரப்பர் சன்னதியை வந்து தரிசனம் பண்ணுமாறு கேட்டுக்கிறேன். இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம். ஆலயத்துக்கு எதிரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தீர்த்தகுளம் வந்து காணப்படுது. மகாபெரியவாட்டை வந்து பிரசன்னம் கேட்டு அவர் வந்து சொப்பனத்தில் கூறியதற்கு இணங்க இந்த தீர்த்தகுளம் இந்த ஆலயம் அனைத்தும் வந்து எழுப்பப்பட்டிருக்கு. மேலும் வந்து குருவாயூரப்பர் கோயிலையும் சென்று பிரசன்னம் பார்க்கப்பட்டு அதன் மூலமாகவும் இந்த ஆலயம் வந்து எழுப்பப்பட்டிருக்கு.
குருவாயூரப்பர் சன்னதியை வந்து தரிசனம் செய்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அமைப்பில் வந்து இந்த ஆலயம் வந்து எழுப்பப்பட்டிருக்கிறது ஒரு தனி சிறப்பு. குருவாயூரப்பர் சன்னதியை தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பில் தமிழகத்தில் திருச்சியில் வந்து இந்த மாதிரி ஆலயம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. ஆலயத்தோட முகப்புகளை பார்த்தோம் அப்படின்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி இந்த பாதகையெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஆலயம் வந்து ரொம்ப அழகான முறையில் வந்து பராமரிக்கப்பட்டுருக்கு. மகா பெரியவா இந்த ஆலயம் எழுப்பிய மூதாதையர்களோட தோப்பில் வந்து ஒரு மாமரத்துக்கு கீழே வந்து அமர்ந்திருக்காரு. அப்போ வந்து அந்த மாமரத்துக்கிட்ட வந்து செஞ்சுருக்கி எறும்பு இருக்குமே, மகா பெரியவாவில் கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க. ஆனால் மகா பெரியவா வந்து உட்காந்ததுக்கப்புறமேட்டு அந்த மரத்துக்கிட்ட வந்து அந்த செஞ்சுருக்கி எறும்பே வந்து இல்லாமல் போயிடுது. அதன் பிறகு இந்த ஆலயத்தை எழுப்பிய அந்த அடியாரோட முன்னோர்கள் மகா பெரியவால் அமர்ந்த இடத்துல வந்து தினமும் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்திருக்காங்க. பின்னாளில் வந்து மகா பெரியவாலும் குருவாயூரப்பனும் இந்த ஆலயத்தில் வந்து எழுந்து அருள் பெரிய போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நிகழ்வாக வந்து மகா பெரியவா தேச சஞ்சாரம் வந்த பொழுது அந்த மாமரத்துக்கு கீழே அமர்ந்த நிகழ்வு வந்து காணப்பட்டிருக்கு. பாருங்கள், குருவாயூரப்பர் சன்னதி கேரளாவில் எப்படி இருக்குமோ அதே அமைப்பில் கேரளா கட்டணப்பாடியில் வந்து இந்த ஆலயம் வந்து கட்டப்பட்டிருக்கிறது ஒரு தனி சிறப்பு. காஞ்சி மகா பெரியவா வைகாசி மாதம் அனுச நட்சத்திரத்தில் வந்து பிறந்தார். மகா பெரியவா உட்காந்துருந்த அந்த மாமரத்துக்கு கீழே மகா பெரியவாளோட புகைப்படத்தை வைத்து வைகாசி மாதம் அனுச நட்சத்திரத்தில் வந்து சொப்பனத்தில் தரிசனம் கொடுத்தது போல் அவரோட புகைப்படத்தை வைத்து இந்த ஆலயத்தில் வந்து பூஜைகள்லாம் வந்து செய்துட்ருக்காங்க. மகா பெரியவா அமர்ந்த அந்த இடத்தையும் வந்து நம்ம சேனலில் வந்து தரிசனம் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம குருவாயூரப்பர் சன்னதிக்குள்ளார இருக்கோம். கேரளாலலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட பிரகாரங்களில் வந்து அந்த முக்கியமான திருவிழா நேரங்களில் தீபம் ஏற்றக்கூடிய அமைப்பில் வந்து இந்த பிரகார அமைப்பு வந்து காணப்படும். அதே அமைப்பில் திருச்சியில் இருக்கக்கூடிய இந்த குருவாயூரப்பர் சன்னதியிலையும் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு தனி சிறப்பு. மேலும் மகா பெரியவா தேச சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த முத்தரசநல்லூர் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து இந்த பகுதி எனக்கு ரொம்பவும் பிடித்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இங்கே வந்து மகா பெரியவாளுக்கு வந்து பூஜைகள்லாம் நடைபெறுது. கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பர் சன்னதியில் வந்து எந்த மாதிரி பிரசாதங்கள்லாம் வழங்குவாங்களோ அதே மாதிரி பிரசாதம் வந்து இந்த ஆலயத்திலேயும் வந்து வழங்கப்படுது. குருவாயூரப்பர் சன்னதிக்கு சென்று அங்கே வந்து என்ன மாதிரி வழிபாடெல்லாம் செய்கிறோமோ அதே வழிபாடை வந்து இந்த ஆலயத்திலையும் வந்து நம்ம வந்து செய்யலாம். குருவாயூரப்பர் சன்னதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா துலாபாரம் கொடுக்கக்கூடிய நிகழ்வு வந்து முக்கியமான நிகழ்வாக வந்து காணப்படுது. அதே மாதிரி இந்த ஆலயத்திலையும் வந்து துலாபாரம் கொடுக்கறது, குழந்தை பாக்கியம் வேண்டி இங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணரை வந்து நம்ம வழிபாடு செய்யலாம். குழந்தை பாக்கியம் கிடைத்ததுக்கப்புறமேட்டு அந்த எடைக்கெடை துலாபாரம் கொடுக்கறது, அதே மாதிரி வந்து இங்கே வந்து வெள்ளம் அவுள் நாணயம் போன்றவையெல்லாம் வந்து இங்கே வந்து குருவாயூருக்கு வந்து சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நாகரோட சிலை வந்து காணப்படுது. மகா பெரியவா வந்து அமர்ந்த அந்த இடத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய இடத்தை வந்து வாங்கி ஸ்ரீ சக்தி சங்கர மடம் அமைக்கிறதுக்காக சாமி கிட்டே வந்து பிரசனம் கேட்கப்பட்டது. பிரசனத்தில் வந்து உறுதியானதுக்கப்புறமேட்டு இந்த நந்தவனம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல தான் வந்து அந்த துலாபாரம் கொடுக்கக்கூடிய அந்த வைபவம்லாம் நடைபெறும். குருவாயூரப்பர் சன்னதியில் வந்து இந்த துலாபாரம் வைபவம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதே மாதிரி அமைப்பில் இந்த ஆலயத்திலையும் வந்து காணப்படுது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து அந்த பூஜைகளுக்குரிய கட்டணங்கள்லாம் வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்த்துக்குறோம். இங்கே வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். குரு பலம் பெறுகிறதுக்காகவும் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய குருவாயூரப்பரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வந்து காணிக்கைகள் அந்த அவுளு அந்த நாணயம் வெள்ளம் போன்றவையெல்லாம் போட்டு வழிபாடு செய்யும் பொழுது, அதாவது குருவாயூரப்பருக்கு வந்து சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது நோய் நொடிகள்லாம் நீங்கும். பாருங்கள், பக்தர்கள் வந்து இந்த மாதிரி நெல் காயின் அவுள் இதெல்லாம் வந்து குருவாயூரப்பருக்கு வந்து சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்வாங்க. இது மாதிரி செய்யும் பொழுது நோய் நொடிகள்லாம் நீங்கும். அதே மாதிரி வந்து சகல விதமான ஐஸ்வர்யங்களும் வந்து கிடைக்கும். ஆலயத்துக்கு எதிரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தீர்த்தக்குளம் வந்து காணப்படுது. இந்த ஆலயத்தை எழுப்பிய அடியார் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து குருவாயூரப்பர் சன்னதிக்கு சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய குருவாயூரப்பரை வந்து தரிசனம் செய்வார். தண்ணீருக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பிரச்சனை இருக்குது, ஆனால் கேரளாவில் வந்து தண்ணீரால் தான் பிரச்சனை. எங்கள் ஆலயத்திற்கும் ஒரு குளம் அமைக்கணும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு வந்து அங்கே வந்து குருவாயூரப்பர் சன்னதிக்கு சென்று கேட்கும் பொழுது வேட்டை குருமகன் அப்படிங்கிற வழிபாடு செய்தீங்கன்னா தண்ணீர் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து வேட்டை குருமகன் அப்படிங்கிற அந்த வழிபாடு செய்கிறதுக்காக அந்த சன்னதியும் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுது. அதற்கப்புறமேட்டு இங்கே வந்து தீர்த்தக்குளம் வந்து உருவாக்கும் பொழுது நீர் நிரம்பி வந்து காணப்படுது. தீர்த்தக்குளத்தில் பார்த்தோம் அப்படின்னா கஜேந்திர மோட்ச நிகழ்வுகள்லாம் வந்து சிற்பமாக வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. தீர்த்தக்குளத்துக்கு வந்தவொடனே பார்த்தோம் அப்படின்னா அந்த முதலையோட அந்த இது வந்து வச்சுருக்காங்க, சிலையை வைத்திருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா எம்பெருமான் நாராயணன் அந்த கஜேந்திரனை வந்து அந்த முதலையிட்டிருந்து காப்பாற்றக்கூடிய அந்த சிற்பங்கள்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள், முதலையோட சிற்பம் பாருங்கள், ரொம்ப அழகான முறையில் இந்த ஆலயத்தோட தீர்த்தக்குளம் வந்து காணப்படுது. மகா பெரியவால் தான் விரும்பி வந்து அமர்ந்த பகுதியாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. வருங்காலத்தில் வந்து மகா பெரியவாலும் குருவாயூரப்பனும் இந்த தலத்தில் வந்து எழுந்தருள் புரிந்து பக்தர்களுக்கு வந்து வேண்டுவனை வந்து வழங்கிறதுக்காகவே மகா பெரியவா வந்து ஒரு முன்னோட்டமாக
இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அமர்ந்திருக்காரு அந்த மாமரத்தில். இன்றைக்கி வந்து மகா பெரியவா அமர்ந்த அந்த மாமரத்துக்கு கீழே மகா பெரியவாளோட சன்னதி வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த தலத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட மனம் வந்து ரொம்ப அமைதி பெறுது. மன அமைதியின்மையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய குருவாயூரப்பரை தரிசனம் செய்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் அமர்ந்து தியானம் செய்யும் பொழுது நம்மளோட மனம் வந்து ரொம்ப லேசான முறையில் வந்து மாறும். அதே மாதிரி இந்த ஆலயத்தில் வந்து 12008 தேங்காயை வந்து ஒருவரே உடைக்கக்கூடிய அந்த வைபவம்லாம் வந்து செய்யப்படுறது. அதாவது ஒரு மனிதர் வந்து ஒரு 5 தேங்காய் ஒரு 10 தேங்காய் உடைக்கலாம், ஆனால் ஒரே மனிதர் வந்து 12008 தேங்காய் உடைக்கிறது அப்படின்லாம் ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ஆலயத்தில் வந்து அந்த தீர்த்த குளத்தில் வந்து தீர்த்தம் வந்து நிரம்பி இருக்கக்கூடிய அமைப்பு வந்து ஏற்பட்டதாக வந்து சொல்லப்படுது. குருவாயூர் நம்பூதிரிகள் கூறியதன்படி அந்த திடம்பு விக்ரம், அதாவது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த திடம்பு விக்ரம் வந்து மகா பெரியவாரோட சன்னதிக்கு அதுகளை வந்து வைத்து ஆரம்பத்தில் வந்து பூஜை செய்கிறதுக்கு வந்து பிரசனம் வந்தது. கொரோனா முடிஞ்சதுக்கப்புறமேட்டு குருவாயூர் சென்று பிரசனம் பார்த்துட்டு அதன் பிறகு வந்து பிரசனத்தில் என்ன வருதோ அதன்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் பரமாச்சாரியாரோட வலது பக்கத்தில் வந்து வைக்கிறதுக்கு வந்து பிரசனம் வந்ததுக்கு என்னங்க அந்த திடம்பு விக்ரம் வந்து பரமாச்சாரியாரோட பக்கத்தில் வைத்து பூஜைகள்லாம் வந்து செய்யப்பட்டிருக்கு. கொரோனா முடிந்ததுக்கப்புறமேட்டு குருவாயூர் சன்னதிக்கு சென்று அங்கே வந்து பிரசனம் பார்க்கப்பட்டது. குருவாயூரில் பார்க்கப்பட்ட தேவ பிரசனத்தில் வந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து 18 தேவதைகள் வந்து இருக்கிறதாகவும், குருவாயூரப்பனும் பரமாச்சாரியாரும் வந்து இந்த பகுதியில் வந்து தங்கியிருந்து இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு வந்து அனுகிரகம் செய்ய வந்து உத்தேசித்திருக்கிறதா வந்து அந்த தேவ பிரசனத்தில் வந்து உத்தரவானது. உபதேவதைகள் சன்னதிகளும் அமைக்கவும் உத்தரவு கிடைச்சதை அடுத்து இந்த ஆலயம் வந்து எழுப்பப்பட்டதாக வந்து இந்த ஆலயத்தோட தலவரலாறு வந்து நமக்கு எடுத்துரைக்குது. இந்த ஆலயம் எழுப்பும் விஷயம் சம்பந்தமாக குருவாயூர் சன்னதிக்கு சென்று தேவ பிரசனம் கேட்கப்பட்ட சமயம் வந்து இந்த ஆலயத்தை எழுப்பிய அடியாருக்கு வந்து நல்ல பாம்பு வந்து கடித்து அவரை காப்பாற்றப்பட்ட நிகழ்வு, அதே மாதிரி 22 ஆலயங்கள் திருப்பணி செய்ததற்காகவும் இந்த இடங்கள் வந்து இறைப்பணிகள் தொடர்ந்து செய்வதற்காக தரப்பட்டது என்று குருவாயூரப்பர் சன்னதியில் வந்து தேவ பிரசன்னத்தில் வந்து குருவாயூரப்பர் வந்து கூறுறாரு. அதன்படி இந்த இடத்த வந்து சிலாசனம் செய்யப்பட்டது. இப்போது வந்து ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியாக வந்து இது வந்து காணப்படுது. தேவ பிரசன்னத்தில் குருவாயூரில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பர் வந்து கூறியதற்கு இணங்க இந்த ஆலயத்தில் வந்து அந்த குருவாயூரப்பர் சன்னதி வந்து அமைக்கப்பட்டிருக்கு. குருவாயூரப்பரும் மகா பெரியவாளும் இங்கிருந்து இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து சகலவிதமான நன்மைகள் மற்றும் ஐஸ்வர்யங்களை வந்து செய்து தரதாக வந்து குறிப்பிடப்படுது. இந்த ஆலயத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும், திருமண தடை நீங்கும், அதே மாதிரி நோய் நொடியின்றி வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பரை நம்ம வந்து துலாபாரம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அதாவது நம்மளோட எடைக்கெடை துலாபார வைபவம் வந்து இந்த ஆலயத்தில் வந்து செலுத்துறது ஒரு தனி சிறப்பாக வந்து காணப்படுது. குருவாயூருக்கு சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய குருவாயூரப்பரை நாம் தரிசனம் செய்தால் என்ன பலனோ அதே பலனை வழங்கக்கூடிய அமைப்பில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த குருவாயூரப்பர் சன்னதி, அதாவது திருச்சியில் இருக்கக்கூடிய இந்த குருவாயூரப்பர் சன்னதியில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. பிரசன்னத்தில் கண்டுள்ளபடி வேட்டை குருமகன் அப்படிங்கிற அந்த வழிபாடு செய்த பின் 12008 தேங்காய்கள்லாம் உடைக்கப்பட்ட பிறகு பாருங்கள் இந்த ஆலயத்தில் வந்து அந்த தீர்த்தகுளம் அமைக்கும் பணி நடைபெற்று தீர்த்த குளத்தில் வந்து பாருங்கள் எப்படி வந்து தீர்த்தம் வந்து நிரம்பி காணப்படுது அப்படின்னு. இந்த தீர்த்த குளத்தில் நீராடி இங்கே அருள் பாலிக்கக்கூடிய குருவாயூரப்பரை வந்து எவர் ஒருவர் தரிசனம் செய்கிறாங்களோ அவங்க வேண்டுன வேண்டுதல்கள் அனைத்தும் நமக்கு வந்து நிறைவேறும். மிகவும் சக்தி வாய்ந்த ஆலயமாக வந்து காணப்படுது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயம் வந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் வந்து காணப்படுது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த முத்தரசநல்லூர் வரத்துக்கு பேருந்து வசதியானது காணப்படுது. இப்போ வந்து மகா பெரியவாளோட சன்னதி வந்து தரிசனம் பண்ண போகிறோம். தேச சஞ்சாரம் செய்யும் பொழுது மகா பெரியவா முத்தரசநல்லூர் வந்திருக்கிறப்ப எந்த மரத்துக்கு கீழே மகா பெரியவா அமர்ந்திருந்தாரோ அதே மரத்துக்கு கீழே மகா பெரியவாளோட அந்த சிலாரூபங்கள்லாம் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டு இங்கே ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்யப்படுது. மகா பெரியவா அமர்ந்திருந்த அந்த மரத்தை வந்து ஒரு சிறிய குடியல் மாதிரி அமைத்து இங்கே வந்து வழிபாடானது செய்யப்படுது. வாங்க மகா பெரியவாள் வந்து இந்த ஆலயத்தில் அமர்ந்திருந்த பகுதியை தரிசனம் பண்ணலாம். இந்த மாமரத்துக்கு கீழே தான் மகா பெரியவாள் வந்து இந்த முத்தரசநல்லூர் வந்து அமர்ந்திருந்தார். அந்த இடத்துலையே வந்து மகா பெரியவாளுக்குன்னு வைகாசி மாதம் வந்த அனுசு நட்சத்திரத்தில் வந்து ஒரு ஆலயமானது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. அந்த சிலா விக்கிரகத்துக்கு பின்னாடி பாருங்கள் மகா பெரியவாள் வந்து அந்த காலத்தில் தேச சஞ்சாரம் வரும்பொழுது அந்த மாமரத்துக்கு கீழே அமர்ந்த அந்த புகைப்படம் வந்து வைத்திருக்காங்க. மகா பெரியவாளை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. அனுசு நட்சத்திரத்தன்னைக்கு இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய மகா பெரியவாளையை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு சகல விதமான நன்மைகளும் வந்து சித்திக்கும். மகா பெரியவாள் அமர்ந்திருந்த அந்த மரத்தை வந்து நம்ம வளரும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சாய்பாபாவோட சன்னதி வந்து காணப்படுது. இந்த சாய்பாபா வந்து நம்ம வியாழக்கிழமையில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் சித்திக்கும். வாங்க சாய்பாபாவை வந்து தரிசனம் பண்ணிடலாம். சாய்பாபா வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த பாபாவை நம்ம வியாழக்கிழமையில் வந்து வழிபாடு செய்கிறது ஒரு தனி சிறப்பு. சாய்பாபாவும் மகா பெரியவாளும் வந்து இந்த இடத்துல வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பாக வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுது. இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது குருவாயூரப்பன், மகா பெரியவா மற்றும்
சாய்பாபா இவங்க மூவரோட அருளும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். மகாபெரிவா அமர்ந்திருந்த அந்த மாமரத்தை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். ஆலயம் வந்து ரொம்ப அழகான முறையில் வந்து பராமரிக்கப்பட்டுருக்கு. இந்த ஆலயத்தில் வந்து கோசாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது குழந்தைகள் வந்து கல்வி கேள்விகளை வந்து சிறந்து விளங்குவாங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட கோசாலை வந்து காணப்படுது. இங்கே இருக்கக்கூடிய அந்த கோகளுக்கு வந்து நம்ம வந்து உணவு வழங்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பித்ருக்களோட தோஷங்கள்லாம் நீங்கும். குறிப்பாக அமாவாசை போன்ற தினங்களில் இந்த பசுக்களுக்கு வந்து அகத்திக்கீரை வழங்கும் பொழுது முன்னோர்களோட சாபம், பித்ரு தோஷம், பித்ரு சாபம் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கிறத வந்து சொல்லப்படுது. மகாபெரிவாளோட சன்னதி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. ஸ்ரீ சக்தி சங்கரமடம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மகாபெரிவாளை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தமிழகத்தோட குருவாயூர் சன்னதியோட அந்த காட்சியை வந்து நம்ம தரிசனம் பண்ணுறோம். மகாபெரிவாளோட உத்தரவுப்படி கோசாலை அமைக்கப்பட்டு சுமார் 60 மாடுகள் வந்து வளர்க்கப்படுது. இந்த 60 மாடுகளிடமிருந்து கிடைக்கக்கூடிய பால் வந்து இந்த ஆலயத்தோட உபயோகத்திற்கு மட்டுமே வந்து பயன்படுத்தப்படுது. பின்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அன்னதான கூடமானது அமைக்கப்பட்டிருக்கு. ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து இந்த ஆலயம் சார்பாக அன்னதானம் வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து வழங்கப்பட்டுருக்கு. தமிழக குருவாயூரப்பர் சன்னதியோட ஆலயத்தோட தீர்த்த குளத்தை வந்து நம்ம வந்து வளம் வந்துட்ருக்கோம். இந்த தீர்த்தத்தில் வந்து நீராடி இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த குருவாயூரப்பரை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும். Thank you.
திருச்சி பக்கம் வரக்கூடிய அன்பர்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தரிசனம் செய்யும் பொழுது ஸ்ரீரங்கத்துக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய இந்த முத்தரசநல்லூருக்கும் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய தமிழக குருவாயூரப்பனான இந்த குருவாயூரப்பர் சன்னதியை வழிபாடு செய்யும் பொழுது குருவாயூருக்கே சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய குருவாயூரப்பரை வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆலயத்துக்கு வந்திருக்க பக்தர்களுக்கு வந்து அன்னதானமானது வெகு சிறப்பான முறையில் வந்து நடைபெறுது. அன்னதானத்தை வந்து நம்ம வந்து உட்கொண்டுட்டு இந்த ஆலயத்தோட தரிசனத்தை வந்து நம்ம வந்து நிறைவு பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் வந்து இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் வந்து நம்ம எல்லோரும் சந்திக்கலாம். இப்போ வந்து அன்னதானத்தை வந்து உட்கொண்டுட்டு நம்ம வந்து இந்த ஆலயத்தோட தரிசனத்தை வந்து நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். மீண்டும் வந்து இதே மாதிரி இன்னொரு ஆலயத்தில் வந்து நம்ம எல்லோரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.